என்பது வந்து இந்தியா முழுவதும் ஒரே கல்வி திட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து அமல்படுத்தியிருக்கு. மத்திய அரசு அமல்படுத்தியிருக்கு அப்படின்னும் போது அனைத்து மாநிலங்களையும் கலந்து ஆலோசித்து அவங்கக்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கி தான் வந்து இந்த நீட்டை வந்து அமல்படுத்த முடியும். அது மாதிரி தான் எல்லா அரசுகளும் வந்து ஒப்புதல் கொடுத்ததுக்கப்புறம் தான் நீட்டை வந்து அமல்படுத்தியிருக்கிறாங்க. நீட் வந்து அதாவது பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் டாக்டர் படிக்க முடியும், பணம் இல்லாதவங்க கூட டாக்டர் படிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நீட்டை வந்து நம்மளுக்கு அமல்படுத்தியிருக்காங்க. அதாவது திறமைக்கு ஏற்ப, திறமை இல்லாதவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை கொடுத்துட்டு டாக்டர் ஆகிடுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏடா கடமா அங்கேயும் இங்கே கட் பண்ணிவிட்டு தேவையில்லாமல்லாம் கட் பண்ணி விட்டு எல்லாரையும் சாவடிச்சு விட்டுறாங்க. அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒழுங்காக படித்தவங்கள, பயபக்தியோடு படித்தவங்களுக்காக இந்த டாக்டர் பதவி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீட்டை ஒன்று ஆரம்பித்து அந்த நீட்டு மூலியமாக நீங்கள் வந்து நல்லா தேர்ந்தெடுக்கப்பட்டீங்கன்னா இந்தியா முழுவதும் இருக்கின்ற மெடிக்கல் காலேஜில் எதுங்கே வேணாலும் நீங்கள் போய் படிக்கலாம் பணம் இல்லாமல், புரியுதுங்களா? ஏதோ குறைஞ்ச செலவு தான் உங்களுக்கு ஆகும், அட்மிஷன் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா பணம் இருந்தாலும் கூட சில நேரங்களில் வந்து அதிகப்படியான பணம் வேணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டெல்லாம் காலியாகிடுச்சு அப்படின்ட்டு 1 கோடி வாங்குற இடத்துல 2 கோடி வாங்குறாங்க, 2 கோடி வாங்குறாங்க, 3 கோடி வாங்குறாங்க. ஸோ மெடிக்கல்ன்றது வந்து அவ்வளோ லேசப்பட்டான ஒரு கோர்ஸ் கிடையாது, அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, ஏழைங்களும் வந்து டாக்டர் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டை வச்சு அந்த நீட்டு மூலியமாக பாஸ் ஆகிட்டு அவங்க போய் ஒரு அந்த கமிட்டியில் கொடுத்தீங்கன்னா அந்த கமிட்டி வந்து உங்களுக்கு வந்து எந்த காலேஜில் நீங்கள் சேரணும், எந்த ஏரியாவில் நீங்கள் சேரணும்னு விருப்பம் உங்கள் விருப்பத்தை தெரியப்படுத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து விருப்பத்துக்கு ஏற்ப சில இடங்கள் விருப்பத்துக்கு இல்லாமல் மாறாக கூட கொடுத்துருவாங்க, சில இடங்கள் விருப்பத்துக்கு ஏற்பவும் காலேஜ் கொடுத்துருவாங்க. படிச்சுட்டு நீங்கள் டாக்டர் ஆகிட்டு ஏழை எளியர்களுக்கு வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து மாநில அரசுக்கு தெரியாமல் அவ்வளோ பெரிய டென்ட்டை போட்டு வள்ளூர் கோட்டத்தில் இருக்கிறவங்களெல்லாம் வர சொல்லி மொத்த பேர், அதாவது அரசாங்க பணங்க எல்லாமே, அரசாங்க பணம்னா யார் பணம், மக்களுடைய பணம், மக்களுடைய பணத்தை வந்து செலவு பண்ணிட்டு எக்கச்சக்கமாக நாங்கள் நீட்டை ரத்து பண்ணுறோம், நீட்டை ரத்து பண்ணி என்னையா பண்ண போகிறேன், தலைக்கு மேலே கரண்ட் பில் ஏறி இருக்கு, இதை வந்து ரத்து பண்ணியா? 7000 கட்ட வேண்டிய இடத்துல 14000 கட்டுறாங்க, 2000 கட்ட வேண்டிய இடத்துல வந்து 4000 கட்டுறாங்க, 1000 ரூபாய் கட்டுற இடத்துல வந்து 3000 ரூபாய் கட்டுறாங்க. இதே வந்து செய்யாமல் நீ தேவையில்லாமல் வந்து நான் நீட்டை ரத்த பண்ணுறேன், நீட்டு ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகி போச்சு, அது வெற்றிகரமாக போயிட்டுருக்கு, நிறைய பேர் வந்து டாக்டர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க, மாநில அரசுகளை கேட்டுக்கிறது. கிட்டத்தட்ட நம்ம நாடு வந்து பல நாடுகள் ரூபாய்க்கு 1 ரூபாய்க்கு 10 ரூபாய்ங்க பல நாடுகளில் வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து பின்தங்கி இருக்கிறோம். நம்ம பின்தங்கி இல்லை, நம்ம நாடு பின்தங்கி இருக்குது, மக்கள் யாரும் பின்தங்கி இல்லை. அவங்க வந்து காசை சேஃப்டி பண்ணிவிட்டு பல லட்சம் கோடி தூக்கி உள்ளே வச்சுக்கிறான், அவனுக்கு இவனுக்கு ஷேர் பண்ணுறானுங்க, அவ்வளோதான், ஜெயிலுக்கு போகிறானுங்க, அவன் காசு கேட்குறான், அவன் கொடுக்குறான், இதுதான் போயிட்டு இருக்கு பொழப்பு. இது மக்கள் சார்பாக தான் நான் அரசாங்கத்தை கேட்டுக்கிறேன், தயவுசெய்து நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில்லை நீங்கள் குறைங்க, அப்படி நீங்கள் குறைக்கலன்னா சீமான் அவர்களே உங்களை நான் கேட்டுக்கிறேன், நீங்கள் மக்களை திரட்டி தயவுசெய்து சீமான் அவர்களை நான் கேட்டுக்கிறேன், மக்களை திரட்டுங்க, மக்கள் உங்களுக்காக வருவாங்க, இந்த கரண்ட்டு பில்லை மட்டும் நீங்கள் குறைச்சிங்க, கரண்ட்டு பில்லை நீங்கள் குறைச்சி விட்ருங்க, ஓட்டு உங்களுக்கு தான் தலைவா, ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க, தமிழ்நாட்டு மக்களே உங்களுக்கு புத்தி இல்லையா, இப்படிலாம் நீங்கள் கேட்காதீங்க ஐயா, உங்கள் திறமையை காமிங்க, மக்கள் உங்கள் பின்னாடி வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, கரண்ட்டு பில்லை குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.